வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் ஜெயசுரப்ரியா. வெளியில் சூப்பராக மழை விடாமல் தூறிட்டே இருக்குங்க காலையிலேருந்து. இந்த டைமுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்டா செம்மையாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு போண்டா செய்யலான்னு முடிவு பண்ணேன். அந்த ரெசிபியை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல மசால் செய்கிறதுக்காக 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து, அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொறி விடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டாக ஒரு 2 வதங்கினதுக்கப்புறமா, நான் வந்து வீட்டில் குட்டீஸ் இருக்கனால பச்சை மிளகாய் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இது நல்லா இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடணும். பேன் வந்து கொஞ்சம் சிறுசாக போயிடுச்சு, அதனால தான் வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேனாக எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்குள்ளே நாம் வந்து பஜ்ஜி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பவுலில் இந்த கப்பில் வந்து 2 கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். அதாவது நீங்கள் வந்து 1 கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். இதுதான் அளவு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துனா நல்லா கலராக வரும். கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் சோடா உப்பும், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த பேட்டருக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக கையிலேயே கலந்து விட்டுக்கலாம். சோடா உப்பு சேர்த்தா தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக உப்பெல்லாம் வரும். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டே இல்லாமல் கலந்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. நம்ம மொத்தமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா பதம் வந்து மாறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா மாவு கலந்தாச்சு. இது இப்படி கையில் எடுத்து ஊற்றும்போது லேயர் லேயராக தெரியணும், அதுதான் சரியான பக்குவம். அடுத்ததாக இப்போ மசால் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது மசால் நல்லா சூடு ஆறிடுச்சு. உங்களுக்கு போண்டா எந்த சைஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு முன்னாடியே உருட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் காட்டியிருக்க அளவுக்கு எனக்கு 22 போண்டா வந்தது. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் உருட்டி வச்சிட்டேன். நான் மசாலா உருட்டுற டைம்லேயே எண்ணெய் வந்து காய வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். எண்ணெய் சூடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் அதுக்கு முந்தின பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம உருட்டி வச்ச உருண்டை எடுத்து மாவில் நல்லா ஒரு 2-3 தடவை முக்கி எடுங்க. அப்போ தான் நமக்கு கோட்டிங் கரெக்டாக வரும். நீங்கள் போடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஃப்ளேமை ஹைப்படுத்திக்கோங்க. நம்ம எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 கழித்து லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் அதை ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அது வந்து வந்துடும். இப்போது இது வேகிறதுக்குள்ள சட்டுன்னு ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு குட்டி துண்டு புளி சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்டுன்னு சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதனால தான் அதுக்கு சட்னின்னு பேர் வந்தது போல் இருக்குது. நம்ம போண்டா எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓரளவுக்கு பொங்கி வர நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இன்னும் 2 எடுத்துடலாம். நமக்கு போண்டா கலர் தெரியும் தானே, அந்த கலர் வந்துட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. நிறைய போண்டா இருந்தது, எல்லாம் சுட சுட சாப்பிட்டாங்க. எனக்கு கடைசியாக தம்ப்னெயிலுக்கு இவ்வளோதான் மிஞ்சினது. மேலே பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. உண்மையிலே இதை வந்து இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்லும்போது தெரியாது, உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டாவோட டேஸ்ட்டை பல மடங்கு அந்த சட்னி அதிகப்படுத்திடும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே